Hello friends, welcome to BerrY channel. இன்னைக்கு நம்ம கேழ்வரகு சேமியா இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துருவோம். நல்லா கலக்கி விட்டுட்டு கேழ்வரகு சேமியாவை அதில் சேர்த்துருவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அப்படியே ஒரு 7-8 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி குண்டான் வச்சிடலாம். இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு நல்லா. இப்போ வடிகட்டி எடுத்து இட்லி குண்டானில் வச்சிடலாம். துணியை போட்டு மூடிட்டு இட்லி குண்டானை மூடிடுவோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அடித்து எடுத்துப்போம். 4 பத்த தேங்காவை போட்டுட்டு அதோட 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு முந்திரி கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வரட்டும்னு இப்போ இறக்கிடலாம். இப்போ சேமியா வந்துடுச்சு, எடுத்து கொட்டிடுவோம். மேலே கொஞ்சம் சர்க்கரை தூவிக்கலாம். தேங்காய் திருகுல அது மேலே தூவி விட்டுடுவோம். பொரிச்சு வச்சுருக்க முந்திரியும் அதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் தூவி விட்டுடுவோம். அவ்வளவுதான், கேழ்வரகு இடியாப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.